Watching videos without subscribe is injurious to YouTubers. Matrum, Uirai Kullum, subscribe now. ஹாய், ஹலோ எல்லாருக்குமே, வணக்கம். நான் தாங்க உங்க ஸ்ரீஹரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மசாலா சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்றைக்கும் முக்கால்வாசி பேருக்கு பிடிச்ச அந்த கிரிக்கெட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கிரிக்கெட் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஜாய், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சந்தோஷம், மெமரிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வருங்க. அது நம்ம கிரவுண்டில் விளாட்ற கிரிக்கெட்டாக இருக்கட்டும், பாக்ஸ் போட்டு விளாட்ற பாக்ஸ் கிரிக்கெட், மொட்டை மாடி கிரிக்கெட், ஸ்கூலில் விளாட்ற புக் கிரிக்கெட், பிரேக் டைமில் விளாட்ற ஹேண்ட் கிரிக்கெட், எல்லாமே தனியே எக்ஸ்பீரியன்ஸ் தான். இல்லை, அதுவும் 90s kids கிரிக்கெட்னாலே எப்போவுமே ஸ்பெஷல் தான். அது என்னடா 90s kids மட்டும் ஸ்பெஷல், ஏன் எங்களை மாதிரி 80s kids, எங்களை மாதிரி 2K kids ஸ்பெஷல் இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் ஏன்னு சொல்கிறேன், கேளுங்க. இந்த ஸ்கூல்லலாம் சம்மர் ஹாலிடேஸ்னு ஒன்று விடுவாங்க. அந்த சம்மர் ஹாலிடேஸ் வந்துட்டாலே போதும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டம் சேர்த்து முதல்ல போய் பிச்சை பிடிப்போம். பிச்சை பிடிச்சிட்டு டீ எனக்கு அவன்டா எனக்கு இவன்டான்னு மாற்றி டீம் எடுப்போம். அதுலேயும் பேட் ஓனர் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவன் வைக்கிறது தான் ரூல்ஸு, வேறு வழி இல்லை, கேட்டே ஆகணும். இல்லைன்னு வைங்களேன், அவன் கலமையினே இருப்பான், நம்மளாம் கலமையினே இருக்க வேண்டியது தான். அதுலேயும் இந்த 90s kids ரூல்ஸ்லாம் என்றைக்குமே தரம் தாங்க. 1 pitch 1 catch அவுட்டு, அதுலேயே அப்கிரேடட் வெர்ஷன் ஒன்று விட்டாங்க. 1 pitch 1 and 10 அவுட்டு, ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறான், ஃபஸ்ட் போலிங் போடக்கூடாது, ஃபுல் கவர் பண்ணக்கூடாது, ஸ்பீடாக போலிங் போடக்கூடாது, சிங்கிள் மேன் காஜி, இதெல்லாம் ஒரு வழியே டிசைட் பண்ணி விளையாடினே இருக்கும் போது தண்ணி தாங்க எடுக்கும். என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் போது ஒருத்தங்கிட்ட மட்டும் கரெக்டாக 2 ரூபா இருக்குங்க. அந்த 2 ரூபாய்க்கு ஒரே ஒரு ரஷ்னா பாக்கெட் தான் வரும், அதை வாங்கி 10-15 பேர் அடிச்சுக்குவோம். ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு சொட்டு தான் வரும், அது இருந்தாலே நம்மளுக்கு ஏதோ தாகமே தீர்ந்த மாதிரி சந்தோஷம் இருக்கும். இது மட்டுமா, நம்ம டீமுக்கு மட்டும் கடைசியில் ஒரு 4 or 6 அடித்து வின் பண்ணி கொடுத்துட்டோம்னு வைங்க, அவ்வளவுதான். அன்றைக்கி நைட்லாம் தூக்கமே வராது, அதை பார்த்தே யோசினே இருப்போம். சில சமயம் கிரவுண்டே கிடைக்காது, என்னடா பண்ணலான்னு சோகமாக இருக்குமோ, வேறு வழி இல்லாமல் வீட்டு பக்கத்துலேயே விளாடுவோம். அப்போது அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆன்டிஸு, அங்கிள்ஸு, தாத்தா அவங்களாவே நம்ம கிரிக்கெட் வெறுத்துருவோங்க. ஒரு வாட்டி பால் அவங்க வீட்டுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், கமிட்டட் ஆகிடலாம். பைக் வாங்கலாம், கார் வாங்கலாம், சிஏல பாஸ் மார்க் வாங்கலாம், ஏன் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை கூட வாங்கிடலாம். அந்த ஆன்டிக்கிட்டேருந்து பாலை மட்டும் வாங்க முடியாது. அதுவும் நம்ம 90s kids ராசி இருக்கே, நம்ம எங்கே எப்படி அடித்தாலும் கரெக்டாக பால் திரும்ப வராது, அந்த ஆன்டி வீட்டுக்கு தாங்க போகும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் தனி எக்ஸ்பீரியன்ஸு, மெமரிஸ் தான். இல்லை, அது சச்சினோட ஃபஸ்ட்டு 1-day 200, யுவராஜோட 6 balls 6, மலிங்காவோட 4 consecutive விக்கெட்டு, தோனியோட 2011 வேர்ல்ட் கப் இன்னிங் 6, கெயிலோட 175 ஐபிஎல்ல, இப்படி நிறைய எக்ஸைட்டிங் மெமரிஸ் சொல்லிகிட்டே போகலாங்க. இதுலேயும் சில ரூமர்ஸ்லாம் இன்றைக்கும் தமாசாக இருக்கும். அதான் பாண்டிங் 2003 வேர்ல்ட் கப்பில் ஸ்பிரிங் பேட் வச்சு ஆடினான்றது, ரோஹித் சர்மா, இஷாந்த் சர்மா, அண்ணன் தம்பின்றது, இதெல்லாமே தனி சந்தோஷம்தான். நம்ம ஸ்டேடியத்தில் ஆரம்பித்த சச்சின்லேருந்து தோனி தோனி சிஎஸ்கே சிஎஸ்கே இன்னைக்கு கோலி கோலின்னு வரைக்கும் நம்மளை சந்தோஷப்படுத்துகிற அந்த கிரிக்கெட் தனி கெத்து தானே சார். கடைசியில் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க, நம்மளுக்கு பிடிச்ச டீம் ஜெயிச்சா எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ, எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோமோ, எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோமோ, எவ்வளோ சப்போர்ட் பண்ண